ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஜித் அஜித்குமாரை பற்றி ஏழு சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அஜித்குமார் நடிக்க வந்த பொழுது அவருக்கு பதினஞ்சு பெரிய அறுவை சிகிச்சைகள் செஞ்சுருக்காங்க அந்த நிலைமையில் தான் நடிக்க வந்திருக்காரு அஜித்குமாருக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிடிச்ச பெயர் பொருத்தமான பெயர் எது அப்படின்னு பார்த்தோன்னா சிவா அப்படிங்கிற பேர் தான் அஜித்குமாருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குமா ஏ அப்படின்னு பார்த்தோன்னா தன்னுடைய ஏழு திரைப்படங்களில் சிவா அப்படிங்கிற பெயரோடு தான் அஜித்குமார் நடிச்சிருக்காரு அது என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா காதல் மன்னன் வாலி வில்லன் பரமசிவன் ஆழ்வார் ஏகன் அசல் ஆகிய ஏழு திரைப்படங்கள் அஜித் நடித்த முதல் திரைப்படம் ரிலீஸ் ஆகவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா அந்த திரைப்படத்தோட இயக்குனர் படப்பிடிப்பின் பொழுதே இறந்து போயிட்டார் தல அஜித் முறையாக உரிமம் பெற்ற ஃபார்முலா கார் பந்தய வீரர் இந்திய அளவில் மூன்றாம் இடம் பிடிச்சிருக்காரு ஃபார்முலா கார் பந்தயத்தில் அதே மாதிரி அஜித்குமாருக்கு விமானங்கள் அப்படின்னாலும் ரொம்பவே இஷ்டமாம் போர் விமானங்களை இயக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர் தான் தல அஜித்குமார் இப்போ இருக்கக்கூடிய ரேசர்ஸ் எல்லாமே கார் ரேஸ்லேயோ பைக் ரேஸ்லேயோ தங்களுடைய டீன் ஏஜ்லேருந்து கலந்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அவருடைய யங் ஏஜில் அவரால் கார் பந்தயத்திலையும் பைக் பந்தயத்திலையும் கலந்துக்க முடியல தன்னுடைய முப்பது வயதுக்கு பிறகு தான் தல அஜித் கார் பந்தயத்தில் கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்த பொழுது நடிகர் சங்கத்தோட கடன் அடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வெளிநாடுகளில் கலை இரவுக்கு ஏற்பாடு செஞ்சு எல்லா நடிகர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் நான் பணம் வேணும்னா தரேன் ஆனால் நிகழ்ச்சிகளில் என்னால் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு அதற்கு பதிலளித்த விஜயகாந்த் அவர்கள் ரஜினி கமல்கிட்ட இல்லாத பணமாக உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு தலை அஜித்தை அவமானப்படுத்தியிருக்காரு இருந்தும் கூட அஜித் குமார் அதை பெருசாக எடுத்துக்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்